ராமநாதபுரத்தில் நான்கு திருமணம் செய்து ஏமாற்றியதோடு முன்னாள் இன்னாள் அமைச்சர்களை உறவினர்கள் என்று கூறி பண மோசடி செய்த பெண்ணை இந்த புழப்பு புழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கரூரைச் சேர்ந்த சௌமியா என்பவர் கணவரை பிரிந்து அரியலூரைச் சேர்ந்த சக்தி என்பவரை இரண்டாவது திருமணம் செய்துள்ளார். இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி அதை மறைத்து ராமநாதபுரத்தை சேர்ந்த பட்டாலியன் காவல்துறை பிரிவைச் சேர்ந்த காவலர் சுரேஷை மூன்றாவதாக திருமணம் செய்துள்ளார். அடி சண்டாளச்சிருக்கி, இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே, குழந்தை பிறந்து யார் அப்பான்னு கேட்டா மூணு பேர்ல யார கைய காட்டுவே? அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதா? முத குழந்தை எங்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. அப்போது அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி சிறுவயல் பகுதியைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்திடம் பல லட்சம் ரூபாய் பணம் 64 சவரன் தங்க நகைகளை மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. பண பரிவர்த்தனைக்கு காவலர் சுரேஷின் வங்கிக் கணக்கை பயன்படுத்தி வந்த சௌமியா பின்னர் அங்கிருந்து தலைமறைவாகி சேலத்தில் சீனிவாசன் என்பவரை நான்காவதாக திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்துள்ளார். இதனிடையே பணத்தை இழந்தவர்கள் சௌமியா குறித்து ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் திமுக அமைச்சரின் புகைப்படங்களை வீட்டில் பிரேம் போட்டு மாட்டி வைத்து அவர்கள் தமது உறவினர்கள் என சௌமியா கூறியதால் அரசு வேலை கிடைக்கும் என நம்பி பணம் கொடுத்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்திருந்தனர். இதையடுத்து சேலத்தில் இருந்த சௌமியாவையும் அவருக்கு உதவியாக இருந்த சதீஷ் என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உங்க மீசை பார்த்ததிலிருந்து ஆசையா இருக்கு. ஏற்கனவே நாலு பேர் எரும மாதிரி நிக்கிறான், நான் வேறையா? கொலை பண்ணிடுவேன் உன்னைய. மரியாதையா குளிக்க போற சீட்டடு. சிரிக்கும் அவ சிரிக்கி எடு.